எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள வந்தாரை வாழ வைக்கும் ஆலங்குளம் நகரில் தினமும் மாலை வேளைகளில் கூடும் பறவைகள் கூட்டத்தையும் அது வானில் செய்யும் விதவிதமான ஜாலத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, ஒற்றுமைக்கு காகங்களை உதாரணமாக சொல்வார்கள். அதற்கோர் சிறந்த உதாரணம் இது. பல நாடுகளில் பலவிதமான விமானங்கள் பலவிதமான வர்ண ஜாலங்களை பலவிதமான கோணங்களில் செய்யும் காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றை எல்லாம் விஞ்சும் அளவிற்கு இந்த பறவைகளின் ஜாலங்கள் நம் மனதை மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் உற்சாகப்படுத்துகின்றன. இக்காட்சிகளை காணும் போது இரண்டு பழைய பாடல்கள் நினைவு வருகின்றன. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், மற்றும் ஒரு பாடல் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இன்னும் ஏதாவது பாடல்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நண்பர்களே, பேரன்பு மிக்க நண்பர்களே, பறவைகளை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். இவ்வுலகில் இதுவரை 9672 பறவை இனங்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அதிக எடையுடைய பறக்க முடியாத பறவை என்றால் அது நெருப்புக்கோழி. அதே சமயத்தில் அதிக எடையுடன் பறக்கக்கூடிய பறவை என்றால் அது கானமயில். இந்த கானமையில் சுமார் 18 கிலோ வரை பெருக்கும். பறக்க முடியாத பறவைகளில் சேரக்கூடிய இன்னும் ஒரு பறவை பெண்குயின் வகை. பறவைகள் பறப்பதற்கு சிறகுகளில் கெரோட்டின் எனும் பொருள் உள்ளது. இந்த கெரோட்டின் மனிதர்களுக்கு நகங்களிலும் தலைமுடிகளிலும் உள்ளது. இந்த சிறகுகள் குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு தன் வளர்ச்சியை நிறுத்திக் கொள்கின்றன. அதன் பிறகு வருடத்திற்கு ஒரு முறை தன் சிறகுகளை உதிர்த்து புதிய சிறகுகளை பெறுகின்றன. உதிர்ந்த சிறகுகளை மனிதர்கள் காது குடைய பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, குறிப்பிடத்தக்கது. மேலும் பறவைகளின் கண்களில் 3 இமைகள் இருக்கின்றன. மேல் இமை மனிதர்களின் இமையைப் போல் தட்டி தட்டி விழித்துக் கொள்ளும். அதே சமயம் கீழ் இமை தூங்கும் போது மூடிக்கொள்ளும். அதே மாதிரி பக்கவாட்டில் ஒரு இமை உள்ளது. பறவைகளின் காது கண்ணிமைக்கு சற்று கீழே இருக்கும். பெரும்பாலும் அது சிறகுகள் கொண்டோ அல்லது முடிகள் கொண்டோ மூடப்பட்டிருக்கும். மேலும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகரில் மட்டுமல்லாமல் நல்லூர் நகரிலும் அருகே வீரகேரளமுதிரிலும் வவ்வால்களின் கூட்டம் வானில் ஜாலம் புரிவதை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நண்பர்களே, அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.